ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இப்போ என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, பாருங்கள், கோதுமை. ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அதில் சிகப்பாக வந்த கோதுமையை நம்ம அரைச்சி அன்றைக்கி ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்தது வீடியோ போட்டுக்கிறோம். அந்த ரவையை இன்றைக்கி தாளிப்பு போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர்னு, 2 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ரவை செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், ஆனியன், தக்காளி, கடலை பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ தாளிப்பு போடலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஆயில் காய்ந்ததும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் சூடானதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 வேணாலும் காரம் வேணால் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நன்றாக வணங்கியதும் நான் ஒரு டிப் சொல்ல போகிறேங்க. இந்த ஆனியனில் லைட்டாக உப்பு, இந்த ஆனியன் கலவை போட்டு ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா கருகாப்பில் உப்புமா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தக்காளி 1. செகண்ட் டிப்ஸ் என்னங்கன்னா, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் 2வது டிப்ஸு. 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி 2 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ 3 டம்ளர் தண்ணியில் கொதிச்ச பின்னாடி தேவையான அளவு ரவையை அளந்து வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளந்துக்கலாம். இதை போட்டு நம்ம இப்போ தண்ணி கொதிச்சு போட்டுடலாம். இப்போ ரவையை போட்டு கலரிடலாங்க. பாருங்கள் எப்படி இதில் தேவைப்பட்டால் காய் நம்ம செம்பா கோதுமை வாங்கலாங்க. டேஸ்ட்டும் அப்படி தான் நல்லாயிருக்கும். இது கலக்கி இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். சூப்பரான ரவை ரெடி. ஒரு நாள் செஞ்சா நம்ம 2-3 மாசத்துக்கு வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். சூப்பரான சம்பா ரவை ரெடி ஆயிடும். பல பலன்னு ரவை இங்க பாத்தீங்களா, உதிரி உதிரியான ரவை, பொழு பொழுது பல பலனான ரவை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, தண்ணி மட்டும் நீங்க கரெக்டா நான் இப்ப சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் சமயத்துக்கு பெருவிட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து வேணும். இது வெந்த பின்னாடி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தொடச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சம்பா ரவை ரெடி. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐகான் நம்ம என்ன பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை டால்டா சாஸ்ல போட்டுக்கலாங்க. ஓகேங்களா, எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை பார்க்கல டேஸ்ட் பார்க்கலாங்க. டேஸ்ட் பார்க்குறோம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எம்மியான டேஸ்ட், சூப்பரான டேஸ்ட்டுங்க. காரம் என்ன 2 முறை சேர்த்து போட்டுருங்க.
நல்லா பழப்பழம்னு சம்பாரம் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பை, மீண்டும் அடுத்த டிஷில் சந்திக்கலாம். ஓகேங்களா?